ஒரு காந்தத்தை உலோகத்துக்கு பக்கத்துல எடுத்துட்டு போனா காந்தம் உலோகத்தோட டைட்டா ஒட்டிக்கும் இல்லையா? அப்படி ஒட்டிக்கிட்டா அதை பிரிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டப்படணும். என்னைக்காச்சும் இந்த காந்தம்னா என்ன, அது எப்படி உலோகத்தோட ஒட்டிக்குது, நம்ம தினசரி வாழ்க்கைக்கு இந்த காந்தத்தோட பயன்பாடுகள் என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா? இதுதான் நம்ம சுதா இன்னைக்கான அன்றாட வாழ்வில் அறிவியல் ஒலி நாடகத்துல தெரிஞ்சுக்க போறா. நாமளும் தெரிஞ்சுக்கலாமா? ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கும் அன்றாட வாழ்வில் அறிவியல், அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில். சுதா, ஃப்ரிட்ஜ்ல ஓட்டுற காந்தத்தை வச்சு என்ன பண்ற? அதை உடைச்சிடாத, அப்பாக்கு ரொம்ப பிடிச்சது. இதை வேற எங்க போனாலும் ஒண்ணு வாங்கிட்டு வந்துடுறாங்க. அம்மா, இத பாருங்களேன், இந்த ரெண்டு காந்தங்களையும் கொஞ்சம் கிட்ட கொண்டு வரும் போதே ஒட்டிக்கிற மாதிரி என் கையை இழுக்குது. ஆனா மத்த ரெண்டு காந்தத்தையும் கிட்டக்க கொண்டு வரும் போது அது ரெண்டும் ஒட்டாம விலகி என் கைய தள்ளுதுமா. அது ஏன்? ஓ, அப்ப இதத்தான் ஃப்ரிட்ஜ் காந்தங்களை வச்சு செஞ்சிட்டு இருந்தியா? ஆமாமா. உனக்கு காந்தங்கள்னா என்னன்னு தெரியுமா சுதா? தெரியுமே. காந்தம்னா ஒரு பொருள், அது இன்னொரு காந்தம் இல்லனா காந்த ஈர்ப்பு இருக்க இரும்பு ஸ்டீல் இந்த மாதிரியான பொருட்கள் கிட்ட ஒட்டிக்கும். கரெக்ட்டாமா? ஓரளவு கரெக்ட்டா சொல்லிட்டியே. என்னது, ஓரளவு தானா? ஏமா, நீ சொன்னது சரிதா சுதா. காந்தம் இரும்பு ஸ்டீல் செம்பு மாதிரியான காந்த தன்மை இருக்கக்கூடிய பொருட்கள் மேல ஒட்டிக்கும். ஆனா காந்தத்துக்கிட்ட இன்னொரு காந்தத்தை கொண்டு வரும்போது அந்த ரெண்டு காந்தங்களும் அதுல இருக்கிற துருவங்களோட அமைப்புல ஒட்டிக்கும், இல்லனா விலகிக்கும். துருவங்களா? அப்படின்னா என்னமா? எல்லா காந்தத்திலயுமே வட துருவம் தென் துருவம் அப்படின்னு ரெண்டு இருக்கும். இந்த ரெண்டு காந்தத்தையும் இப்படி கையில பிடிச்சுக்கோ. இப்ப இது ரெண்டும் ஒண்ணுக்கொன்னும் இழுத்துக்கிற மாதிரி இருக்கா? ஆமாமா. இதுக்கு பேருதான் ஈர்ப்பு விசை. இப்போ நீ வச்சிருக்கிற இந்த காந்தங்கள்ல ஒரு காந்தத்தோட வட துருவமும் இன்னொரு காந்தத்தோட தென் துருவமும் ஒண்ணுக்கொன்னு கிட்ட வர்றதுனால ஈர்ப்பு விசை நடக்குது. அதே மாதிரி மத்த ரெண்டு காந்தங்கள் என்ன செய்யுதுன்னு சொல்லு. அம்மா, இந்த காந்தங்கள் ஒட்டாம ஒண்ணுக்கொன்னு தள்ளி விட்டுக்கிறதுமா? இந்த ரெண்டு காந்தங்களும் ஒரே துருவத்துல இருக்குதுல, அதனாலதான் ரெண்டு காந்தங்களும் ஒட்டாம விலகிக்குது. இது நிஜமாவே சூப்பரா இருக்குமா? சரி சுதா, நீ கவனிச்சியா, காந்தங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுல கிட்ட கிட்ட இருக்கும் போது மட்டும்தான் அது விலகிக்கும், இல்லனா ஒண்ணுக்கொன்னு இழுத்துக்கும். ஆமாமா, நான் அதை கிட்ட கொண்டு வரும் போதுதான் அது ஒட்டிக்கிறது, இல்லனா தள்ளி விட்டுக்கிறது. அதுவும் ஸ்ட்ராங்கா செய்யுது. கரெக்டா சொன்ன சுதா. காந்தத்தோட பண்புகள் என்னது? ஈர்க்கிறது இல்லனா விலக்கி வைக்கிறது இல்லையா? அத வெளிப்படுத்துற பகுதிக்கு பேரு தான் காந்த புலம். இங்கிலீஷ்ல அத மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காந்த புலத்தோட வலிமைங்கிறது காந்தம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கோ அதை பொறுத்து தான் அமையும். ஓஹோ, சரிமா, இந்த காந்தங்கள் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? இந்த ஃப்ரிட்ஜ் கதவுலயே காந்தம் இருக்கு. அட, இப்பதான் எனக்கே புரியுது ஃப்ரிட்ஜ் கதவு எப்படி தானா மூடுதுன்னு. அதுவும் காந்த ஈர்ப்பு காரணமா தானே? கரெக்டா சொன்ன. ஃப்ரிட்ஜ் மாதிரி ஸ்பீக்கர்ல கிரெடிட் கார்டுல கூட காந்தம் இருக்கு. ஏன், சில ட்ரெயின் கூட காந்தத்தால தான் இயங்குது. என்னது, ட்ரெயின் ஓடுறதுக்கு காந்தம் யூஸ் ஆகுமா? கேக்குறதுக்கே சூப்பரா இருக்கு. சரிமா, நான் அப்புறமா வந்து காந்தங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறேன். இப்ப நான் பார்க்குக்கு போகணும், என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்காக காத்துட்டு இருப்பாங்க. ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கிய அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில். காந்தங்களோட விளையாடுறது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இல்ல? நீங்க சொல்லுங்க, காந்தங்களை வச்சு எந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் நீங்க விளையாடி இருக்கீங்க? மறக்காம உங்க பதில்களை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த அத்தியாயத்துல சந்திக்கலாம். நன்றி.